யாழ் அச்சுவேலி பகுதியில் ஒரு மர்ம சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. உயிரிழந்த மாமியாரின் உடலை பஞ்சமியில அடக்கம் செய்திருக்காங்க. இதற்கு பிறகு அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளுமே மர்ம சத்தங்கள் கேட்கறதும், மண்ணை அள்ளி தூவுறதும், ஜன்னல் கதவுகள் படப்படன்னு அடிக்கிறதும், புகை போன்ற உருவம் மெல்லமாக போகிறதும் மாதிரியான காட்சிகள் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் உள்ளவங்களை பயத்துக்கு ஆளாக்கியிருக்கு. நாங்கள் அச்சுவேலி இருக்கிறோம். ரெண்டாவது எங்களை மாமி செத்தது, பஞ்சமி தான் செத்தது. அப்போ செத்து சாயக்கிலே பஞ்சமி ஒரு பொடி எடுக்கவே மையம் சொல்லி எங்களுக்கு பஞ்சமி என்ற எடுத்தபடியும் அதனால் பெரிய அட்டாசமாக இருக்குது. வீட்டில் மண் வந்து ஜன்னலுக்கு மண் அறிவு கூட தான் வெளியில் விளையில்லை. உள்ளுக்கு தான் மட்டும்தான் விழுது. அப்படி வேறு யார் மாதிரி இருந்தால் வெளியில் விழுந்துருக்கோம், வெளியில் விளையில்லை. மற்ற நாங்கள் இடவில் நடமாட்டம் கூடுதலாக இருக்கிறபடியே சத்தங்கள் நடக்கிற சத்தம் காய்ச்சங்கள் சத்தம் அப்படி கூப்பிட்ற மாதிரிலாம் சத்தம் கேட்குறபடியே நாங்கள் ஒரு நாள் இணையம் 12:00 போல் ஒண்டஹாலுக்கு அதில் கேமரா செட் பண்ணி மூலம் எடுக்கணும் வழி கிடைக்கல. கிட்ட பெருசு பெருசு பெருசாக கிட்ட வந்து பயத்தில் நாங்கள் விட்டுட்டோம். அடுத்த நாள் இணையம் அந்த கேமராவை ஜன்னல் கிரில் இது கட்டை கிட்ட அப்படி செட் பண்ணி வச்சு போட்டு நாங்கள் உள்ளுக்கு இருந்தாங்க. உள்ளுக்கு இருந்து என்ன நடக்குன்னு பார்க்கணும்னு உள்ளுக்கு இருக்கேன். ஒரு கொஞ்சம் தலை எடுத்து பார்த்தா இந்த கதிரையில் ஆடுறது இந்த வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறோம். கதிரையில் ஆடுறது அப்படி இப்படி இந்த இதெல்லாம் இருக்குது. முந்த நாள் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே செய்யணும், வீட்டுக்கு உள்ளுக்கு உள்ளுக்கு படுத்த இந்த மேசைக்கு பக்கத்தில் மேலே ஒளிவட்டம் மாதிரி நிற்கிது, நெருப்பு தணல் மாதிரி. இந்த விவரம் இருக்கிற அந்த விவரம் கண்டது அது நாங்கள் ஐயனுடைய கேட்டினாங்க. ஃபோன் பண்ணி ஐயட்ட கேட்க ஐயா சொன்னார் இப்படி தான் இருக்கும். தனக்கும் ஒரு தன்னை தம்பி தான் நம்பையில் தன் தன்னை தம்பியார் ஒரு செத்ததில் செத்த வீடு நடந்து தான் அவர் நம்பையில்ன்னொன்னா தம்பியை தன்னை வீட்டை கூட்டிக்கிட்டு வரைச்சு வீட்டை வந்து ஒரு நாள் இருந்து பாருங்கிறதுல இருந்து பாய்க்கல கூசாவை ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றி போட ஆட்டோமேட்டாக குடிப்படுது. ரெண்டு ஐயரும் சொல்லி ஐயர் சொன்னால் இப்படியா நான் இது இருக்கும் மதம் இந்த பஞ்சமீர் இந்த ஏதோ ரெண்டு பஞ்சம் தசையமோ ஏதோ அந்த அந்த பஞ்சமீர் இருக்கிறவங்களுக்கு ஆக்ரோஷமாக தான் இருக்குமென்னு சொல்லி எங்களுக்கு இது சொன்னால் 6 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும், சின்னாக்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன நான் இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கும் இந்த கிண பேருக்கு சொல்லியிருக்கேன். சொல்ல ஒருத்தருமே நம்ப இல்லை, நம்பி இந்த காலத்தில் இப்படி என்ன அப்படி இப்படின்னு நம்ப இல்லை. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன பிரச்சனை சின்னாக்களுக்கு பயத்தில் தான் பயம் மறவாது. மேடம் நான் வந்து நான் எல்லா இடம் பெயிண்டிங் எல்லாம் செய்கிறது நான் வந்து ட்ரிங்கோ அங்கே இங்கே எல்லா இடம் இருந்து 1 மணி 2 மணிக்கு எல்லாம் பாருனார். எந்த இந்த பேன்றதை நான் இது இதுவரைக்கும் நம்பினதில்லை. இந்த எங்கட வீட்டை நடக்கலாம் நேராக பார்த்துக்கிறேன். அதனால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். வேறு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் அப்படி நம்பாட்டி நீங்கள் வீடியோ வரும் உங்களுக்காக தான் வீடியோ காட்டினேன். நாங்கள் ஒருத்தருமே வழியில் வரையில்லை. அப்படி எல்லோரும் உள்ளுக்கு தான் இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ எத்தனை பேர் நின்றவங்க நின்ற எல்லோரும் சாட்சி.